ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற செஷன் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர். ஆர்பிஎம் மீட்டர் எல்லா வண்டியிலையும் இருக்குது. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுசுகி ஷோகன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கேபி 100 கவாசகி பஜாஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து சுசுகி ஷோகனில் வந்துச்சு. அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேலிபர், பல்சர் வரிசையாக இப்படியே மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்டர் என்ன பண்ணுது? அடுத்து பார்த்திங்கன்னா காரில் கூட பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்டர் என்ன பண்ணுது? இந்த ஒரு மீட்டரை வண்டியில் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இது தெரியாமலே நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோங்கிறது வருந்தத்தக்க விஷயம். ஒரு சில பேர் தெரிஞ்சு ஓட்டியிருக்கலாம். இதை பற்றியாக இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிஎம் மீட்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஆர்பிஎம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் ரெண்டு இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது கம்பைன்டு. ஓடோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். ஸ்பீடோ மீட்டரும் ஆர்பிஎம் மீட்டரும் பார்த்தீங்கன்னா அனலாக்னால் நீடில் வந்து நம்பரை ரீட் பண்ணக்கூடியது அனலாக். டிஜிட்டல்னால் எக்ஸாக்டாக வந்து பர்டிகுலர் டிஜிட்டே வந்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு டிஜிட்டே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ அனலாக் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அனலாக் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 0, 1, 2, 3 இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 8 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 8ங்கிறது 18 கீழே இங்கே உங்களால் பார்க்க முடியுது. எக்ஸ்எண்டு 1000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 8000 ஆர்பிஎம் வரைக்கும் இதோடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம். சரி, ரைட்டு, பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன விஷயம்னா, இந்த ஆர்பிஎம் மீட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயமே, அதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் பேசணும். நீங்களும் இந்த தவறை செஞ்சுருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர் செஞ்சுருக்கலாம். ஃபஸ்ட் கியர் போடுவோம், அந்த தெருமோன வரைக்கும் ஃபஸ்ட் கியர்லே போவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிரேக் அடிச்சிருப்பாங்க, 4வது கியர்லேயோ 5வது கியர்லேயோ. திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதே கியர்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க, அதே கியர்லேயே கிளச்சை பிடிச்சி ஆஃப் கிளச் பண்ணிவிட்டு த்ராட்டில் ஆக்சிலரேட்டரை அதிகமாக கொடுத்து வண்டியை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மேனுஃபேக்சரர் வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்பிஎம் மீட்டர் என்ன பண்ணுதுன்னா, என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸை நமக்கு காட்டுது. எப்படி காட்டுதுன்னா, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அரவுண்டு ஒரு 20 BHP 20 BHP 346cc இன்ஜின். இந்த வண்டியில் இப்போ நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒருவேளை சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் இயர்ஃபோன் போட்டு பாருங்கள். இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டில் பர்டிகுலராக தண்டர்பேர்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் 1650லேருந்து 1750ங்கிறது ஒரு ரேஞ்ச். என்ன ரேஞ்சுனா, அதுதான் வந்து பவரை வந்து டேக் ஆஃப் பண்ணுது. என்ன டேக் ஆஃப் பண்ணுதுன்னா, அந்த 1750 ஆர்பிஎம்க்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் போனால் உங்களுக்கே வந்து அடுத்த கியர் மாற்றணும், ரொம்ப கஷ்டப்படுத்து, ரொம்ப உருமுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கியர்லேயுமே 2வது கியர்லேயும் அந்த ஆர்பிஎம் மேலே போக முடியாது, 3வது கியர்லேயும் போக முடியாது. ஸோ டாப் கியரில் பார்த்தீங்கன்னா 1700 ஆர்பிஎம்க்கு அரவுண்டு 35லேருந்து 40 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு போகும். ஸோ 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற வண்டியை டாப் கியரில் ஃபஸ்ட் கியரில் போட்டுக்கிட்டு 10 கிலோமீட்டர் ஓட்டலாமாங்கிறது கேள்வி. அதே போல் இன்னொரு விஷயம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்த வண்டியை டாப் கியரில் நிறுத்திட்டோம், அதே டாப் கியரில் 0 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமாங்கிறது இன்னொரு கேள்வி. ஸோ இதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வண்டிக்கும் இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டிக்கும், பல்சராக இருக்கலாம், கேடிஎம் டியூக்காக இருக்கலாம், ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஎம் ரேஞ்ச் மட்டும் மாறுமே ஒழிய, இந்த ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஃபார் கியர் ஷிஃப்டிங். இது இப்போ மாடர்ன் கார்லெல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸாக்சில் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று டிஸ்பிளேயில் இருக்கும். என்னென்னா, நீங்கள் த்ராட்டில் பெடலை மெய்ச்சிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க, ஃபஸ்ட்டு கியர் போட்டு மெய்ச்சிட்டு போயிட்டுருப்பீங்க, டிஸ்பிளேயில் உங்களுக்கு ரெண்டுன்னு காட்டும். எக்ஸாம்பிள் ஹுண்டாய் இயான்.
ரெண்டாவது கியரில் வந்து மெசிட்டே போயிட்டுருப்பீங்க. மூணு அது வந்து அடுத்த கியர் மாற்ற சொல்லி உங்களை கேட்குது. அது போல் இது ஒரு சிம்டம் தான் ஆர்பிஎம் மீட்டருங்கிறது. ஸோ இப்போ இந்த ஆர்பிஎம் மீட்டரில் உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடச்சிருக்கும். ஆர்பிஎம் மீட்டர் வந்து கியரை ப்ராப்பராக மாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட டிரைவர் அசிஸ்ட், நம்ம டிரைவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உபகரணம் தான் அந்த ஆர்பிஎம் மீட்டர். இதை எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயன்படும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவற்றியூர், சென்னையிலிருந்து. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, பை.